உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் மேக்கர் 360. இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச ரோஸ் செடியை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம நிறைய ரோஸ் செடியை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விண்பதியம், அதாவது ஏர் லேயரிங் சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செடியில, அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய செடியில இருந்தே புது செடியை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம ஏர் லேயரிங் பண்ணுறதுக்காக எடுத்திருக்க இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சமான காஷ்மீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய செடி. ஸோ இதில் இருந்து தான் நம்ம ஏர் லேயரிங் பண்ண போகிறோம். இந்த பகுதி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்ல பச்சை கலரில் நல்ல பென்சில் திக்னஸ் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பகுதி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்திருக்க பகுதியோட அடிப்பகுதியும் எடுக்கக்கூடாது, மேல் பகுதியும் இல்லாமல் நடுப்பகுதியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அதோடைய நடுப்பகுதியில் மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லையா, பச்சை கலர் தோல். ஸோ அந்த தோலும் அந்த முள்ளும் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து மெதுவாக வந்து சுரண்டி எடுத்துருங்க. உள்ளே இருக்க பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் இருக்கும், அது தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி லேஸாக வந்து சுரண்டி சுற்றியும் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி சுற்றியும் நார் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை சீவும் போது உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து குறையாத மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்டு உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கான மண் கலவை எடுத்துக்கலாம். இதுக்கான மண் கலவை பார்த்திங்கன்னா, ஒரு 50% வந்து நம்ம கொக்கோபிட் எடுத்திருக்கோம், நல்லா தண்ணியில் வந்து போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் சாயில் எடுத்திருக்கோம். உங்களுக்கு மண் இருந்துச்சுன்னா மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கவர் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து மளிகை கடையில் பொருள் வாங்கும்போது கொடுப்பாங்க, இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஜான் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மண்ணை வந்து பாதி அளவுக்கு நிரப்ப போகிறோம். ஸோ நான் வந்து காஷ்மீர் ரோஸ் செடி, எனக்கு வந்து அந்த செடி ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் அதிலையே வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ரோஸ் செடி கிடைச்சாலும் நீங்கள் அந்த செடியிலையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மண் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கயிறு வச்சு நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம். ஸோ கயிறோட ஒரு பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஓரத்தில் கட்டணும், இன்னொரு சைடு நமக்கு வந்து நல்லா நீளமாக இருக்கணும். ஸோ நல்ல மண்ணை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம வந்து கொக்கோபிட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்ற முடியாது இல்லையா, நம்ம ஏர் லேயரிங் பண்ணுறதுனால. அதனால் இந்த கொக்கோபிட் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம சீவி விட்ட பகுதி வந்து சீக்கிரமாக வந்து வேர் பிடிக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், ஒரு சைடு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாகவும், இன்னொரு சைடு நல்லா நீளமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேக்கெட்டை வந்து நம்ம சென்டராக பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சுரண்டி விட்டோம் பார்த்திங்களா அந்த பகுதி. ஸோ அந்த பகுதி வந்து ஃபுல்லாக வந்து மண் கவர் ஆகிற மாதிரி இந்த கவரை வச்சு நம்ம வந்து நல்லா சுற்றியும் வந்து டைட்டாக வந்து கட்ட போகிறோம். நல்லா அந்த தண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மண்ணுடைய நடுப்பகுதியில் வரணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சு நல்லா டைட்டாக வந்து இறுக்கி கட்டிக்கணும். ஸோ கட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சு கட்டணும், ஏன்னா நமக்கு குச்சி உடையறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாகவும் கட்டுங்க. அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் பிடிச்சிக்க சொல்லி கூட கட்டுங்க. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு மண் வந்து சுற்றியும் வந்து அந்த தண்டு சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க. ஸோ நான் ஒரு சைடு வந்து உங்களுக்கு வந்து இந்த கயிறு வந்து நீளமாக விட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பகுதியை வந்து வச்சு நல்லா வந்து டைட்டாக வந்து நமக்கு வந்து அந்த பேக்கெட் வந்து கல்டாத மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து இது வந்து வராது, அதனால் ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி கட்டிட்டு, ஸோ ரெண்டு பக்கத்துலேயும் நமக்கு வந்து கயிறு வந்து ஒரே மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து இறுக்கி கட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக புரியும் எந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நாங்கள் இன்னொரு ரோஸ் செடியிலையும் இதே மாதிரி ஏர் லேயரிங் பண்ணியிருக்கோம். இந்த செடி பார்த்திங்கன்னா மல்டி கலர் ரோஸ்ன்னு சொல்லலாம்.
ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா தண்டோடைய பகுதி பாருங்கள், நல்ல பென்சில் திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த பகுதியில் நீங்கள் வந்து குச்சியோட மேல் பகுதி இல்லாமல் கீழ்ப்பகுதி இல்லாமல் நல்லா ஒரு நடுப்பகுதியாக பார்த்து லைட்டாக ரொம்பவே வந்து லேசாக வந்து நம்ம இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கணும். அதில் இருக்க முள், அதே மாதிரி மேலே பச்சையாக இருக்க தோல் வந்து எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துருங்க. ஸோ நல்லா வந்து நம்மளுடைய விரல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீளமாக நீங்கள் வந்து சுரண்டிங்கன்னா போதும். சுற்றியும் நம்ம வந்து இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், ஒரு கவரில் இந்த மாதிரி வந்து நம்ம கொக்கோ பிட்டும் மண்ணும் சேர்ந்த கலவை எடுத்துருக்கோம். ஸோ அதோடைய நடுப்பகுதி, அந்த பேக்கெட்டோட நடுப்பகுதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல வந்து சுரண்டி விட்டோமோ அந்த பகுதி ஃபுல்லாக வந்து மண்ணால் வந்து நிறையிற மாதிரி நம்ம அந்த கவரை வச்சு கட்ட போகிறோம். ஸோ கவரை வந்து நல்லா டைட்டாக மண் வந்து சுற்றியும் அந்த தண்டை சுற்றியும் வந்து வர்ற மாதிரி நல்லா டைட்டாக வச்சு பின்னாடி இருந்து நீங்கள் வந்து அதை வந்து நல்லா டைட்டாக வந்து வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து மண் வந்து சுற்றியும் அந்த தண்டை சுற்றியும் இருக்க மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து டைட்டாக கட்டிக்கணும். ஸோ இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோஸ் செடி தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த ரோஸ் செடியாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஏர் லேயரிங் வீடியோ போட்டிருப்பாங்க, ஆனால் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வேர் முளைக்கிற அளவுக்கு மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து வேர் முளைச்சி அந்த செடியை மாற்றி நட்டு அதுலேருந்து பூ வர்ற வரைக்குமே நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு உண்மையாகவே 100% சக்ஸஸ் கிடைக்கிற மாதிரி இந்த வீடியோ அமையும். ஸோ யார் வேணால் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கோங்க, அதே சமயம் கேர்ஃபுல்லாகவும் கட்டணும். ஸோ இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நீங்கள் தொட்டு பார்க்குறதோ இல்லாத இலக்கி பார்க்குறதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. எப்பவும் போல் மழையில் நினைஞ்சாலும் சரி வெயில், அதே மாதிரி நீங்கள் தண்ணி விடும்போது தாராளமாக அது மேலேயும் விடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து எங்களுக்கு பாருங்கள் நல்லா வந்து வேர் வந்து பிடிச்சிருக்கிறது நல்லா தெரியுது. இதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கவரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து தெரியும் அது வேர் பிடிச்சிருக்கிறது. ஸோ உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த 1 மந்த் கழித்து நான் அதை கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ நீங்கள் கத்தியோ கத்திரிக்கோலோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரூனர் யூஸ் பண்ணி ஒரே கட்டில் அழகாக வந்து கட் பண்ணி எடுங்க. ஸோ நம்ம கட்டி வச்சுருக்க பகுதியிலேருந்து கொஞ்சம் கீழால் வச்சு நம்ம கட் பண்ணணும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 30 நாள்ல எல்லாம் முளைக்காது, அதனால் நீங்கள் வந்து அது வளரலன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு 45 நாள்லேருந்து 60 நாள் வரைக்குமே வெயிட் பண்ணலாம் நீங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேர் முளைக்கும். ஸோ இப்போ நம்ம கட்டி வச்சிருந்த பகுதியை வந்து நம்ம வந்து இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் பிரிக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பிரிக்கணும், அப்போ தான் வேரும் அடிபடாது மண்ணும் வந்து நமக்கு வந்து விழாமல் இருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ளோஸ்அப்பில் அங்கங்கே நல்லா வந்து வேர் நல்லா அடி வரைக்கும் முளைச்சிருக்கு பாருங்கள். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நர்சரியிலேருந்து வாங்கின ஒரு புது செடி மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பென்சில் திக்னஸ் இருக்கிற மாதிரியான ஒரு குச்சி நல்ல அந்த மாதிரி இருக்க ஒரு பகுதியாக பார்த்து இந்த மாதிரி நீங்கள் ஏர் லேயரிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடியிலையும் நீங்கள் வந்து புதுசாக இன்னொரு செடியை உருவாக்கலாம். ஸோ சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ வேர் முளைச்சிருக்குன்னு. ஸோ இதில் நமக்கு வந்து மொட்டு வந்து வச்சுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மாற்றி வந்து வேறு ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்தி அதுலேருந்து பூ எப்படி பூக்கிறது வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்ல வேர் முளைச்ச இந்த கட்டிங்கை தான் நம்ம வந்து இந்த சிமெண்ட் தொட்டியில் வச்சு வளர்த்த போகிறோம். ஸோ இதுக்கு நாங்கள் எடுத்திருக்க மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பிட், அதே மாதிரி மண் கூடவே பார்த்தீங்கன்னா மண்புழு, இது மூணுமே வந்து சம பங்கு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கும் எடுத்திருக்கோம். ஸோ இதை மூணையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தொட்டியில் வந்து இந்த மண்ணை நிரப்பிக்கலாம். ஸோ இதில் நம்ம ஏர் லேயரிங் பண்ண செடியை வந்து நம்ம வைக்க போகிறோம். பொதுவாக நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம இந்த ஏர் லேயரிங் பண்ணி கட் பண்ண செடி வந்து காஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம தாய் செடியிலேருந்து அந்த செடியை கட் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு வந்து அந்த மொட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொட்டு வந்து விரிஞ்சு பூ பூக்கிற வரைக்குமே நாங்கள் வந்து இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பாக 100% சக்ஸஸ் கிடைக்கும்.
ஸோ நாங்கள் சொன்ன மெத்தடில் நாங்கள் சொன்ன அளவில் நீங்கள் எல்லாமே பயன்படுத்துனீங்கன்னாவே போதுமானது. ஸோ இது நீங்கள் வச்சுருக்க பகுதி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெயில் படக்கூடிய பகுதியாக பார்த்து வைங்க. ஸோ இன்னொரு இடத்துலையும் நம்ம வந்து ஏர் லேயரிங் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையுமே நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். இதில் வேர் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முளைச்சிருக்கு. ஸோ இதையுமே நாங்கள் வந்து மண்ணில் வச்சுருக்கோம், நிறைய வந்து புது புது கிளைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த தொட்டியில் வச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அந்த மொட்டு வந்து விரியவும் ஆரம்பிக்க போது அதே மாதிரி நிறைய புது புது கிளைகளும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு நல்ல பழுப்பு நிறத்தில் நிறைய வந்து புது புது இலைகள் வந்திருக்கு. ஸோ 3வது வாரம் பாருங்கள், நல்லா வந்து பூ விரிஞ்சு அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி செடி நல்லா உயிர் பிடிச்சி சூப்பராகவும் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் செடியும் நல்லா சூப்பராக முளைக்கும். நீங்கள் ஒரே செடியிலையும் வந்து நிறைய ஏர் லேயரிங் ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.